ஹாய் காய்ஸ், எஸ் சசி விளாக்ஸ்ல வந்து இன்னைக்கு நான் புதுசா ஒரு வீடியோ தான் போட போறேன்னா வந்துட்டு நான் பர்ப்பில் வந்து கொஞ்சம் திங்ஸ் வாங்கியிருந்தேன். ஸோ என்னோட மேக்கப் ப்ராடக்ட் அன்பாக்சிங் வீடியோ தான் இப்போ பார்க்க போறோம். எஸ் நான் பர்ப்பிள்லேருந்து ஃபர்ஸ்ட் டைம் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறேன். ஏன்னா எப்போவுமே நான் வந்து நேரடியாக தான் போய் வாங்குவேன். ஏன்னா வந்துட்டு இந்த கலர் ஷேட்லாம் வந்து எனக்கு கரெக்டாக சூட்டபிள் ஆகுமா இல்லையான்னு தெரியாது. ஸோ எனக்கு நேரடியாக போய் பை பண்ண மட்டும் தான் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு நான் வந்துட்டு ஆன்லைனில் வந்துட்டு இந்த மேக்கப் ப்ராடக்ட்ஸ் நான் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் அதில் பார்த்து ஷேடாக இதில் வந்திருக்கோம் இல்லையோ நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ நான் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறது நான் ஒன்றுன்னா உங்களுக்கு இப்போ காட்டு ரிவ்யூ சொல்ல போகிறேன். நானுமே இன்னும் பார்க்கல. ஸோ எனக்கும் அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கணும், ஸ்வாட்ச் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஆசையாக இருக்கும். ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஸோ வந்து வாங்க, நான் இப்போ ஒன்றுனா நான் உங்களுக்கு இப்போ ரிவ்யூ சொல்கிறேன் எப்படி இருக்குது, நான் ஆர்டர் கொடுத்த ப்ராடக்ட்ஸில் எப்படி இருக்குது நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஸோ வாட் ஐ ஷாப் இன் எ மந்த் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ வந்துட்டு ஒவ்வொரு பாக்ஸை இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணி காட்ட போகிறேன் உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த பாக்ஸ் நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பர்ப்பிள்லேருந்து நான் சொன்ன மாதிரி இது வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நான் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருக்கேன். பர்ப்பிளில் வந்து எனக்கு ட்ரை பண்ணணும்னு கொஞ்சம் ஆசை இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பர்ப்பிளில் நிறைய ஆஃபர் வேறு போட்டிருந்தாங்க. ஸோ நான் வாங்கினது எல்லாமே ஆஃபரில் தான், ஆஃபரில் பை பண்ணிடலை. எஸ், பேப்பர்லாம் வச்சு நல்லா சேஃபாக தான் பேக் பண்ணியிருக்காங்க. பபுள் ரேப் வேறு பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இது என்னோடய லிப்ஸ்டிக். நான் ஒரு லிப்ஸ்டிக் வந்து ஆர்டர் கொடுத்துருந்தேன். லிப்ஸ்டிக் அண்ட் தென் என்னோட அவ்வளோதான், லிப்ஸ்டிக் அண்ட் தென் என்னோடய ஐலைனர் மேபிள்லேன். மேபிள்லேருந்து நான் ஒரு லிப்ஸ்டிக்கும் ஒரு ஐலைனர் வந்து ஆர்டர் கொடுத்துருந்தேன். அதுதான் வந்துட்டு ஸோ வந்து ஐலைனர் வந்துட்டு இந்த கொலோசல் போல்ட் ஐலைனர் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ லாக்மி இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கேன், அது ரொம்ப நல்லா இருக்கும். லாக்மி மேபிளினோட எந்த ஒரு தீமில் போல்டு லைனர் நான் இப்போ தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ வந்துட்டு இதில் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 275 போட்டிருந்தேன். நான் ஆஃபரில் தான் வாங்கினேன். நான் ஆஃபரில் நான் வாங்கின ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கீழே டேக் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க வேணா. ஸோ இதான் அந்த குட்டி ஐலைனர். இது போல்டாக இருக்கு. ஸோ ஸ்மஜ் இல்லை, வாட்டர் ப்ரூஃப் அண்ட் ஸ்மஜ் ப்ரூஃப்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ மேபிளோட சென்சேஷன் லிக்விட் மேட் லிப்ஸ்டிக் தான் வாங்கியிருக்கேன். ஷேடு வந்து 24. ஸோ இதான் அந்த ஷேடு வந்து மேபிளினோட சென்சேஷன் லிக்விட் மேட் லிப்ஸ்டிக்கோட 24. ஸோ எனக்கு இந்த மாதிரி கலர்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா மோஸ்ட்டாக வந்து ரெட் கலர்ஸ் எனக்கு பிடிக்காது. ரெட் ஆரஞ்சு இந்த மாதிரி கலர்ஸ் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. எனக்கு பிங்க் நியூட் அந்த மாதிரியான ஷேட்ஸ் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஸோ நெக்ஸ்ட் பாக்ஸ் வந்துட்டு இதெல்லாம் நாங்கள் ஆர்டர் பண்ண மற்ற ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கு. மற்ற 9 to 10 ப்ராடக்ட்ஸ் இதில் தான் இருக்கு. ஸோ இதுவும் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா? வந்துட்டு என்ன ப்ராடக்ட் எனக்கே தெரியல. யா, இது நான் மார்ஸோட ஒரு ஐ ஷேடோ பேலட் ஆர்டர் கொடுத்துருந்தேன். அந்த ஐ ஷேடோ பேலட் தான் இது. குட்டியாக, மினியாக, காம்பேக்டாக. எனக்கு இந்த ஷேட்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது கொஞ்சம் நியூட் ஷேட்ஸ்லாம் இருந்துச்சு. அதான் நான் இது வாங்கினேன். அது இல்லாமல் மார்ஸோடது வந்துட்டு நல்லா இருக்கும். ஸ்வாட்ச் தான் செம்மையாக ஸ்வாட்ச் ஆகும் அப்படின்னு. ஸோ இதுதான் நான் வாங்கினேன், அந்த ஐ ஷேடோ பேலட். ஸோ இதோட டெக்ஸ்சர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ரொம்ப க்ரீமியாக இருக்குது. இதில் எல்லாமே ஆல்மோஸ்ட் பார்ட்டிக்காக இருந்தாலும் சரி, வெட்டிங்காக இருந்தாலும் சரி, எல்லா ஷேட்ஸும் இதுலேயே முடிச்சுலாம் எனக்கு தோணுது. ஏன்னா கிளிட்டர் கூட செம்மையாக இருக்குது. நான் இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணல. லைட்டாக டச் பண்ணல, நல்லா இருக்குது பாருங்கள். தெரியுதா? பிங்க் ஷேட் பாருங்கள், கிளிட்டரில் அந்த ஷிம்மரிங் எஃபெக்ட்ஸில் எப்படி இருக்குது பாருங்கள். அந்த பிங்க் கலர் பாருங்கள், நல்லாயிருக்கு. பேஸுமே இதுவாக யூஸ் பண்ணிக்கலாம் போல். ஏன்னா அவ்வளோ க்ரீமியாக நல்லாயிருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கு ஐ ஷேடோ பேலட் வந்துட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு யா என்வைபே. என்வைபேயோட ரீசன் தான் நான் நிறைய வீடியோஸ் பார்க்கும்போது என்வைபேயோட ஸ்ட்ராக் க்ரீமும் ஃபவுண்டேஷன் தான் நிறைய வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அப்படி என்னதான் அதில் இருக்குது அப்படின்னு நானும் டெஸ்ட் பண்ணி பார்க்கணுன்றதுக்காகவே வாங்கினேன். இதுவுமே பபுள் ரேப் பண்ணி நல்லா சேஃபான பேக்கிங் கொடுத்துருந்தாங்க. ஸோ எனக்கு இது என்ன ஷேடு வரும்னு தெரில. நானும் குத்து மதிப்பாக ஒரு ஷேடு போட்டு விட்டேன். நம்பர் 3, இது வந்து வார்ம் கேஷ்யூ. ஸோ இங்கே போட்டிருக்கோம், 3 வார்ம் கேஷ்யூன்னு போட்டிருக்கோம். ஸோ இதை நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன். ஸோ நான் இதை உங்களுக்கு இங்கே அப்ளை பண்ணி காட்டுறேன்.
ஒரே ஒரு டிராப் மட்டும் போட்டிருந்தேன் பாருங்க. இது வந்து கொஞ்சம் லிக்விடா இருக்கனால நல்லா அப்ளை பண்ண முடியுது, கையிலே நல்லா வந்து அப்ளை பண்ண முடியுதுன்னா பாத்துக்கோங்களேன், ரொம்ப வந்து ஓவரா காட்டல. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு அதே என்பேபியோட வந்துட்டு ஸ்ட்ரோப் கிரீம், ப்ரோ ஸ்ட்ரோப் கிரீம் வாங்கியிருக்கேன். இதுல நான் வந்துட்டு பிங்க் டோபாஸ் அந்த இது கலர் தான், ஷேட் தான் வாங்கியிருந்தேன். இப்போ வந்துட்டு இங்க போட்டு காமிக்கிறேன், லைக் கொஞ்சம் போட்டிருக்கேன். லைட்டா ஒரு ஹைலைட்டிங் லுக் கொடுக்கும்னு சொல்லியிருந்தாங்க. இதே வந்து ஃபவுண்டேஷன் கூட மிக்ஸ் பண்ணி போட்டா ஒரு லுக் கொடுக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு மேல நம்ம ஹைலைட்டராகவும் இதை யூஸ் பண்ணிக்கிறேன்னு இருந்தாங்க. பட் எனக்கு அவ்வளோவா ஹைலைட்டிங் பண்ணுமான்னு டவுட் தான், ஏன்னா அந்த அளவுக்கு ஒண்ணுமே பெருசா தெரியல. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு அதே என்வைபியோட வந்துட்டு லிப்ஸ்டிக் மக் அண்ட் ஹக் அப்படிங்கிற ஷேடு. இது ஒரு ப்ரௌன் மாதிரி இருக்கும், இந்த கலரு ஸ்மெல் நல்லா இருக்கு. ஷேடு வந்துட்டு மக் அண்ட் ஹக், நல்லா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்துட்டு குட் வைப்ஸ், குட் வைப்ஸோட ப்ராடக்ட் தான். இதுவுமே வந்துட்டு லிப்ஸ்டிக் தான், லிக்விட் லிப்ஸ்டிக் தான். எனக்கு லிப்ஸ்டிக் மோஸ்டா ரொம்ப அதிகமா பிடிக்குங்கிறதுக்காக தான் நான் நிறைய லிப்ஸ்டிக் ஷேட்ஸ் வாங்கி வைப்பேன். இதுல வந்து விட்டமினி அண்ட் ஜோஜோபா ஆயில் இருக்கு அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ இது நல்லா லிப்ஸை வந்துட்டு மாய்ஸ்சரைஸ் பண்ணுமா. ஸோ செக் பண்ணி பார்ப்போம். இது மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 400 போட்டிருக்கு. ஸோ நான் 400க்குலாம் வாங்கல. ஸோ நெக்ஸ்ட் குட் வைப்ஸோட இந்த ஷேடு பிரிங் பிங்க் அப்படிங்கிற ஷேடு. இந்த ஷேடுமே ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்துட்டு ஃபேசஸ் கனடால இருந்து ஒரு காஜல். லைட்டா போடும்போதே அந்த டிப் வந்து லைட்டா உடஞ்சிச்சு. நான் காஜல் போட மாட்டேன், ஏதாவது ஒரு ஒகேஷன்னா மட்டும்தான் காஜல் யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வந்து அதே ஃபேசஸ் கனடால இருந்து. ஸோ இதெல்லாமே வந்து 500 போட்டிருக்கு மார்க்கெட் ப்ரைஸ். ஸோ இதெல்லாமே வந்து நான் மார்க்கெட் ப்ரைஸ்ல வாங்கல, நான் ஆஃபர்ல தான் வாங்கியிருக்கேன். எல்லாமே நான் கீழே வந்து டேக் பண்றேன், எல்லாமே எவ்வளோ ரேஞ்சில் நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் இந்த ஃபேசஸ் கனடாவோட மஸ்காரா. மோஸ்ட் ஆஃப் தி ஃபேசஸ் கனடா ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பிடிக்கும், ஏன்னா நல்லா இருக்கும். அதே மேக்னெட்டிக் ஐஸோடது. இது வால்யூம் பண்ணுமான்னு தெரில, கண்ணில் போட்டு பார்த்தான்னு தெரியும் போல. எனக்கு மோஸ்டா மஸ்காராஸ் ரொம்ப பிடிக்கும், லைனர் போடலாம் கூட மஸ்காராஸ் போடுவேன் நான் விரும்பி. ஸோ வந்து இந்த கண்ணில் போட்டிருக்கேன், இந்த கண்ணில் போடல, உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிதா பாருங்க. இந்த கண்ணில் நான் மஸ்காரா போட்டிருக்கேன், இந்த கண்ணில் நான் மஸ்காரா போடல. ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா குட் வைப்ஸ்ல இருந்து நிஷியா பட்டர் பாடி கிரீம் தான். ஸோ இது வந்து எனக்கு காம்ப்ளிமெண்டரியா கொடுத்தாங்க, ஏன்னா குட் வைப்ஸ்ல இருந்து நான் ரெண்டு லிப்ஸ்டிக் வாங்கினேன். ஸோ அதனால இது வந்துட்டு காம்ப்ளிமெண்டரியா கொடுத்துருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு குட் வைப்ஸோட இன்னொரு லிப்ஸ்டிக்கும் நான் வாங்கியிருந்தேன், ஹைட்ரா க்ளோ மேட் லிப்ஸ்டிக். இது வந்துட்டு கேரமல் மோச்சா அப்படின்னு போட்டிருந்தாங்க, B1 கேரமல் மோச்சா அப்படின்னு ஒரு ஷேட் தான் இது. இதுக்கும் இதுக்கும் பெருசா ஏதோ டிஃப்ரென்ஸ் இருக்க மாதிரி எனக்கு பெருசா தெரியல, பார்ப்போம் இதெல்லாம் என் ஃபேஸ்க்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா இருக்கு, இந்த ஷேடுமே நல்லா இருக்கு. நான் ஆன்லைன்ல வாங்கினால எப்படி இருக்குமோ ஒரு பயந்த ஷேட்ஸ் எல்லாம் எனக்கு நல்லா இருக்குமா கரெக்டா வருமான ரொம்ப பயந்தேன், பட் நல்லா இருக்கு ஷேட்ஸ்லாம். நெக்ஸ்ட் வந்துட்டு நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்துட்டு இன்சைட்ல இருந்து ஒரு மேட் லிப்ஸ்டிக், இன்சைட்ல இருந்து ஒரு மேட் லிப்ஸ்டிக் நான் டிரான்ஸ்ஃபர். இது வந்துட்டு குட் கேர்ள் 28. ஆக்சுவலி இது எனக்கு காம்ப்ளிமெண்ட்ரின்னு நினைக்கிறேன், இல்ல இன்சைட்ல இருந்து ஒரு மேட் லிப்ஸ்டிக். இது பார்க்க ரோஸ் கோல்டு பாடி வந்து ரோஸ் கோல்டா இருக்கு பாருங்க, நல்லா இருக்கு. கிரீமி மேட்டுன்னு நினைக்கிறேன், 28 குட் கேர்ள்ங்கிற ஷேடு. ஸ்மெல் சூப்பரா இருக்கு, இந்த சாக்லேட் சாக்லேட் ஸ்மெல் மாதிரியே இருக்கு. ஸோ எனக்கு கிரீம் லிப்ஸ்டிக்ஸ் எல்லாம் பிடிக்கும், இந்த மாதிரி கிரீம் லிப்ஸ்டிக்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ இதுவும் நான் வந்து போட்டு காட்டுறேன். இது நல்லா இருக்கு, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு. இன்சைட்டோட இந்த லிப்ஸ்டிக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கிரீமியா இருந்தாலுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கலர் நல்லா இருக்கு, ஸ்மெல்லுமே சூப்பரா இருக்கு, சாக்லேட் சாக்லேட் ஒரு மாதிரி ஸ்மெல் நல்லா இருக்கு, இது ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்துட்டு ரொம்ப குட்டியா இருக்கு இது. இது வந்து ஃபேசஸ் கனடால இருந்து ஒரு காம்ப்ளிமெண்டரியா கொடுத்தது, ஏன்னா நம்ம ஃபேசஸ் கனடாவோட ரெண்டு ப்ராடக்ட் வாங்கியிருந்தோம். ஸோ அதனால ஒரு சின்ன ப்ராடக்ட் காம்ப்ளிமெண்டரியா கொடுத்துருந்தாங்க. இது லிப்ஸ்டிக்னு நினைக்கிறேன்,
அண்ட் அதோட மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 250 போட்டிருக்காங்க. ஆனால் அந்த 250 ப்ராடக்ட் நமக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துருக்காங்க. இதுமே ஒரு மினி லிப்ஸ்டிக், இது நல்லா இருக்கு பாருங்க. குட்டி அதோட டேப்லெட் மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு, கியூட்டாக குட்டியாக இருக்கு. ஸோ இந்த லிப்ஸ்டிக் ஷேடுமே நம்ம ஓப்பன் பண்ண கஷ்டமாக இருக்கு. இப்போ இந்த ஷேடு வந்து காட்டுறேன் உங்களுக்கு, பார்த்துக்கோங்க. இந்த ஷேடும் இந்த ஷேடும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு கொஞ்சம் கொஞ்சம். ஆனால் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கு, இதோட கொஞ்சம் இது டார்க் கலர், ஆனால் இது கொஞ்சம் லைட் நல்லா இருக்கு. இது ஆனால் கொஞ்சம் புதுசாக இருக்கிற இந்த மாதிரி குட்டி லிப்ஸ்டிக்லாம் வாங்குறது கிடையாது. பார்க்க க்யூட்டாக இருக்கு, அழகாக இருக்கு. ஸோ இது எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ லாஸ்ட் அட்லாஸ்ட் லாஸ்ட் ப்ராடக்ட்டுக்கு மட்டும் டப்பா காலி ஆயிடுச்சு. லாஸ்ட் ப்ராடக்ட் வந்துட்டு என்வைபே, என்வைபேயோட சூப்பர் மேட் லிப்ஸ்டிக். ஸோ இது வந்து காம்ப்ளிமெண்ட்ரின்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஆமாம், என்வைபியோட வந்து நம்ம ஸ்ட்ரோப் க்ரீமும் ஃபவுண்டேஷனும் வாங்கினால இது வந்துட்டு காம்ப்ளிமெண்ட்ரி. ஸோ இது வந்து காம்ப்ளிமெண்ட்ரி லிப்ஸ்டிக்ஸ் தான் நான் அதிகமாக வாங்கியிருக்கேன் பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7 லிப்ஸ்டிக்ஸ். மற்ற ஆப்ஸில் வந்துட்டு காம்ப்ளிமெண்ட்ரி கிஃப்ட்ஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க, காம்ப்ளிமெண்ட்ரி ப்ராடக்ட்ஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க. பட் இதில் கொடுக்குறாங்க, நல்லா இருக்கு. இது வந்து ஷேட் வந்து 10 பெப்பி பெப்பி பர்ஸ் பர்சன் அப்படின்னு நினைக்கிறேன். பெப்பி பர்சன் 10 அந்த 10 நல்லா இருக்கு. இதுமே கிரீமி மேட்டா என் பேபியோட நல்லா இருக்கு. ஸோ இதுவும் ஸ்வாட்ச் பண்ணி காட்டுறோம். ஓ, இது அந்த அளவுக்கு டார்க் இல்லையோ. ஓகே, இதான் அந்த கலர், நல்லா இருக்கு. அதுமே எல்லாமே ஆஃபர்ஸ் வேற நிறைய போயிட்டு இருந்துச்சு. ஸோ வாட்ச் ஷாப்பிங் சொல்லிக்கலாம். ஸோ எனக்கு எல்லா ப்ராடக்ட்டும் சூப்பராக பிடிச்சிருந்துச்சு, பட் இது மட்டும் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்கலாம். ஸோ என்னோட பர்பிள் அன்பாக்சிங் வீடியோ இப்படிதான். பர்பிள் ஹால்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருந்தேன். ஒரு 15 to 14 ப்ராடக்ட்ஸ் நான் வாங்கியிருக்கேன். எல்லாமே ரொம்ப ரொம்ப ஓர்த்தியாக ரொம்ப நல்லாவே இருக்கு. ஸோ நான் நினைச்சதை விட ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்கு. பர்பிள் சூப்பராக இருக்கு. நான் எல்லா ப்ராடக்ட்ஸும் உங்களுக்கு டேக் பண்ணுறேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பை பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆஃபர்ஸ் நிறைய போகுது, ப்ளஸ் வந்துட்டு ரொம்ப கம்மியான ரேட்ல கொடுக்குறாங்க, ப்ளஸ் வந்துட்டு காம்ப்ளிமெண்ட்ரியாகவும் நிறைய ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ஒர்த் பை தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து எனக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. நான் ஃபவுண்டேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப போட மாட்டேன், நான் போடவே மாட்டேன். ஸோ எனவே போய் நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணலான்னு தான் வாங்கியிருக்கேன். இவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு, அந்த அளவுக்கு சூப்பர்பா இருக்கு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. ஃபேஸஸ் கனடா மேப்ளினா இருந்தாலும் சரி, இன்சைட்டா இருந்தாலும் சரி, குட் வைப்ஸா இருந்தாலும் எல்லாமே எல்லா ப்ராடக்ட்ஸும் நான் வாங்கியிருந்தேன். எல்லாமே சூப்பரா இருக்கு, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஒர்த் பையிங் தான் நான் கண்டிப்பா சொல்லுவேன். இதான் எனக்கு ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணும்போது கொஞ்சம் டவுட்டாவே இருந்துச்சு. ப்ராடக்ட் வரும்போது எனக்கு கொஞ்சம் டவுட்டா தான் இருந்துச்சு, கரெக்டா இருக்குமா, பேசாம ரிட்டர்ன் அனுப்பிடுமாலாம் யோசிச்சேன். ஆனா சான்ஸே இல்லை, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பா நீங்களும் வாங்க. நான் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து டேக் பண்றேன், டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன், கண்டிப்பா வாங்க. எனக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் ஒன்னொன்னும் வந்துட்டு போட்டு பார்க்கணும் போலயே இருக்கு. ஸோ வந்து இது போட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ கண்டிப்பா சொல்றேன், ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு போட்டு பார்த்தே சொல்றேன். ஸோ எனக்கு இந்த ஷாப்பிங் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இனிமே நிறைய ஷாப்பிங் ஹால் வந்து நான் போடுறேன். ஸோ இனிமேல் நம்ம சேனல் வந்து நிறைய ப்ராடக்ட் ரிவ்யூ, அன்பாக்சிங் அண்ட் ஷாப்பிங் பிளாக்ஸ் எல்லாமே நிறைய இருக்கும். ஸோ வந்துட்டு இதான் நம்மளோட பர்பிள் ஹால் வீடியோ. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.